எல்லோருக்கும் காலை வணக்கம். சாம் லிஷி வீலாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து வி ஆர் டிரைவிங் பேக் டு சென்னை. பட் முதல் பகுதியாக வளர்ந்து வரும் மதுரை, அதை பற்றி உங்கள்கிட்ட வந்து பேசணும், காமிக்கணும்னு சொல்லி பார்த்தேன். ஒரு செம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு மதுரையை சுற்றி. ஸோ அதை தான் ஐ வாண்டட் டு ஷோ யூ. இப்போ நான் வந்து ராஜா முத்தையா மன்றம் முன்னாடி இருந்து கிளம்பி ஐ எம் கோயிங் டுவர்ட்ஸ் கோரிப்பாளையம். இப்போ ஒரு பிரிட்ஜ் இங்கே இறங்குது பாருங்கள். இது வந்து இந்த எலவேட்டட் காரிடார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 7.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க, அதற்கான இறக்கம். ஸோ இந்த பக்கம் இறங்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து ராஜா முத்தையா மன்றம் கோர்ட்டு ஹைகோர்ட் அங்கே வந்து இறங்கும். இப்போ இந்த பக்கம் போது பாருங்கள் ஒரு பிரிட்ஜு, இது வந்து நேராக கோரிப்பாளையத்தில் வந்து உங்களுக்கு வந்து லேண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் லேண்டிங் பிளேசஸ், நத்தத்திலிருந்து இங்கே வந்து இறங்குற இடங்கள். சரியா, இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு யூடர்ன் எடுத்துட்டு விஷால் டி மால், அதுக்கு முன்னாடி இருந்து தான் நத்தத்துக்கு போகிற எலவேட்டட் காரிடார் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கே பார்க்குறீங்களா, அதான் விஷால் டி மால். இங்கே வந்து எலவேட்டட் காரிடார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. 2.7 கிலோமீட்டர்ஸில் யூ வில் பி ரீச்சிங் ஐயர் பங்களா. ஒரு டிராஃபிக் ஸ்டாப் கிடையாது, விதவுட் எனி ஸ்டாப் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். 4 லேன்ஸ், நடுவில் டிவைடர். ஸோ ஏதாப்பில் வண்டி வருதுன்ற பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. கோரிப்பாளையத்திலிருந்து ஐயர் பங்களா போகிறதுக்கு வெறும் 5 நிமிடங்கள் தான் ஆகுது. இங்கே ரைட்டில் பார்த்தீங்கன்னா சென்டினரி லைப்ரரி. ஸோ ரிசர்வ் லைன் ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து. ஸோ நிறைய பேர் இப்போ மதுரையிலேருந்து எங்களை மாதிரி சென்னையில் வசிப்பீங்க, இல்லை யூஎஸ் போயிருப்பீங்க, உங்களுக்கு வந்து இந்த சைடு என்ன நடக்குது, எப்படி டெவலப்மெண்ட்ஸ் நடக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு செட்டில் பேக் இன் மதுரை ஆர் இன்வெஸ்ட் இன் அ ப்ராப்பர்ட்டி, இந்த வீலாக் வந்து உங்களுக்கு வந்து உதவும். ஓகே, அவ்வளோதாங்க. 4 மினிட்ஸ் தான் கோரிப்பாளையத்திலிருந்து. இப்போ நம்ம வந்து ஐயர் பங்களா வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே கிளியராக 200 மீட்டரில் ஐயர் பங்களா திரும்பலாம் அப்படின்ற தகவல் வந்துருச்சா. அங்கே மேலே ஒரு தகவல் பலகை இருக்குது. இங்கே லெஃப்ட்டு ஒரு லேண்டிங் இருக்குது இந்த எலவேட்டட் காரிடார்லேயே. கீழே இறங்குவதற்கான ஒரு வழி ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே லெஃப்ட் எடுத்துட்டிங்கன்னா யூ வில் கோ டவுன் டு ஐயர் பங்களா, அவ்வளோதான். ஐயர் பங்களா வரத்துக்கான வழி ஃப்ரம் கோரிப்பாளையம் இட் இஸ் ஒன்லி 4 மினிட்ஸ். ஏன்னா உங்களுக்கு டிராஃபிக்கே கிடையாது, ஏறினீங்கன்னா இங்கே வந்து இறங்கிடலாம். ஆல் ரைட், இன்னும் சில விஷயங்களை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஐயர் பங்களாக்கு இறங்கி செல்லும் வழி. ஆல்ரைட்டா, இங்கே பாருங்கள், இதுதான் நாகனா குளம். இந்த குளத்தை சுற்றி நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரியே பியூட்டிஃபுல்லாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு வாக்வே போட்டிருக்காங்க, 2 கிலோமீட்டர் வாக்வே. ஸோ இது சுற்றி இருக்கிற ஏரியாஸ்லாம் பாருங்கள், லேக் வியூ உங்களுக்கு அருமையாக இருக்குது. கம்ப்ளீட்டாக மார்னிங் வாக் இங்கே நாகனா குளத்தை சுற்றி நீங்கள் வந்து போகலாம். ஸோ இது ஒரு செம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளேஸ், நாகனா குளம் ஐயர் பங்களா. ஓகே, இங்கே ஸ்டார்ட் ஆகி நீங்கள் வந்து திருப்பாலை வரைக்கும் எங்கே வேணாலும் நீங்கள் செட்டில் ஆகலாம். யூ வில் ஹேவ் ஆல் தீஸ் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் யூ. ஆல் ரைட், ஓகே, லெட் அஸ் கண்டினியூ. ஸோ ரியலி சூப்பர்ப் கைஸ், ஐயர் பங்களா ஏரியா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு பாஷ் ஏரியாவாக டெவலப் ஆயிடுச்சு. இங்கே வந்து போத் டு இன்வெஸ்ட்
ஆர் டு பை எ ஹவுஸ் உங்களுக்கு வந்து எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் யூ கம் டு மதுரை, இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து திருப்பாலை அந்த பகுதிக்கு வந்திருக்கோம். திருப்பாலையிலிருந்து பார்த்தீங்கன்னா அதன் பின்னணியில் வந்து கிராம பகுதிகளும் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது வி ஆர் லுக்கிங் அட் யாதவ காலேஜ், அதை சுற்றி இருக்கிற பகுதிகள், அப்புறம் பின்னாடி வந்து உச்சப்பரம்பு மேடு, அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த பகுதியில் இருக்கு. ஸோ திருப்பியும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் திருப்பாலையில் வந்து ஐயர் பங்களாவில் இறங்கிட்டீங்க. நீங்கள் ஐயர் பங்களாலேருந்து திருப்பியும் நீங்கள் இந்த சைட் போகணும், நத்தம் சைடு, ஊமச்சிக்குளம் சைட் போகணும் அப்படின்னா யூ கேன் அகெயின் யூஸ் தி எலவேட்டட் காரிடார். அது எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போது ஐயர் பங்களா திருப்பாலை, ஐயர் பங்களாவும் திருப்பாலையும் ஒன்று தான். ஸோ அங்கே நீங்கள் வந்து வந்துட்டீங்க, திருப்பியும் நீங்கள் வந்து எலவேட்டட் காரிடாருக்கு வரணும்னா இப்படி ஒரு என்ட்ரி இருக்குது. அகெயின் யூ வில் கம் திஸ் வே அண்ட் ஜாயின் தி எலவேட்டட் காரிடார். ஓகே, ஸோ ஐயர் பங்களா ஹஸ் பிகம் அ ஹாட் பெட் கைஸ், ரியல் ஹாட் பெட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஐயர் பங்களா. அதுக்கு அடுத்தாப்புல திருப்பாலை. ஸோ திஸ் ஹஸ் பிகம் அ ஹாட் பெட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, இப்போது உங்களுக்கு ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ காமிக்கிறேன் திருப்பாலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மேலேருந்து பாருங்க, திருப்பாலை கொஞ்சம் சாச்சுரேட்டடாக இருக்குது. ஐயர் பங்களாவில் வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல விசாலமான இடங்கள் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. திருப்பாலையில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் உள்ளுக்கு போகணும், யூ நீட் டு கோ இன்சைட். பின்னாடி கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஸ் இருக்குது, இல்லை வீடுகள் விற்பனைக்கு இருக்குது, ஃப்ளாட்ஸ் அப்படின்ற ஐடியா வருது, ரோ ஹவுஸ் அப்படின்ற ஐடியாலாம் வந்துட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி ரிங் ரோடை சுற்றி அந்த சைடும் வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. கருப்பாயூரணி சைடு, ஒத்தக்கடை, அந்த சைடும் வந்து யூ ஹாவ் டெவலப்மெண்ட்ஸ் கோயிங் ஆன். இந்த சைட் இங்கே வந்து த யூஎஸ்பி இஸ் திஸ் எலவேட்டட் காரிடார். ஸோ இங்கேருந்து நத்தம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கேருந்து நீங்கள் நத்தம் போகிறதே வந்து நீங்கள் ஒரு 20 மினிட்ஸில் போயிடலாம். நம்ம சென்னை ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து அது ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்படி வந்து உங்களுக்கு இந்த சைடு டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் தட் பிக்சர் டு யூ கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம பிரிட்ஜ் லேண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ 7.5 கிலோமீட்டர்ஸு, இதை வந்து நீங்கள் நிறுத்தாமல் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா இட் ஹார்ட்லி டேக்ஸ் 7 மினிட்ஸ் டு கவர், அவ்வளவுதான். நீங்கள் நேராக ஊமச்சிக்குளமே வந்துடுவீங்க. அண்ட் இதோட ரோட் நிற்கலை, இதுக்கப்புறமும் இந்த 4 லைன் வந்து சூப்பராக போயிட்டே இருக்குது. அப்படியே போக போக பாருங்கள் என்ன அருமையாக டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஃப்ரா வந்து பயங்கரமாக இந்த சைடு டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் கோரிப்பாளையம் உங்களுக்கு நிறையா லேண்ட் இருக்குது, ஃபார்ம் லேண்ட்ஸ் நிறையா ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த பக்கமும் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய போயிட்டுருக்கு. சென்னை மதுரை ஹைவே இருக்கு இல்லையா, அதுக்கும் இந்த ஹைவேக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சென்னை மதுரையில் நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய கிராமத்து கிராசிங்ஸ் வரும். ஸோ அங்கெல்லாம் நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி கிராசிங்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பிரிட்ஜும் ஒரு அண்டர் வேயும் பண்ணியிருக்காங்க, அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பிரிட்ஜுக்கு அடியில் ஒரு வே பண்ணியிருக்காங்க. ஸோ த கிராசிங் நெவர் கம்ஸ் ஆன் த ரோடு. கிராமம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு அடியில், அதாவது கொஞ்சம் எலவேட் பண்ணி ஒரு குட்டி பிரிட்ஜு மாதிரி கட்டி அது கீழே தான் கிராஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கேயுமே வந்து திடீர் நடுவில் வந்துடுவாங்க அப்படின்ற உங்களுக்கு அந்த ஐயமே கிடையாது. இப்போ பாருங்களேன், காஞ்சிராம்பேட்டைக்கு லெஃப்டில் காஞ்சிராம்பேட்டை போனோம், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி
சர்வீஸ் ரோட் போட்டாங்க. இங்கே எங்கேயுமே பாருங்கள் இப்படி ஒரு கிராசிங்கே இருக்காது, ரைட்டா? அப்போ வந்து கிராமத்தில் இந்த பக்கத்தில் இந்த பக்கம் எப்படி கிராஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் எலிவேஷன் வந்துருச்சா, அடியில் பிரிட்ஜுக்கு அடியில் தான் கிராசிங். நம்ம வந்து இங்கே மேலே போயிடுவோம், கீழே தான் கிராசிங் இருக்கும். ஸோ எங்கேயுமே வந்து திடீர்னுட்டு ரெடியூஸ் டு 40-30 நம்ம நல்லா போயிட்டுருக்கிறப்போ திடீர்னு ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணு கம்மி பண்ணு அதெல்லாம் இல்லவே இல்லை. ஹைவே பாட்டுக்கு போயிட்டுருக்கு, ஒரு தங்கு தடை இல்லாமல் நத்தம் வரைக்கும். ஸோ அடுத்து இந்த பக்கம் இந்த பகுதியில் என்னென்ன ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்த கிராமம் பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா சத்திரப்பட்டி. இந்த பக்கம் லெஃப்டில் சத்திரப்பட்டி, ரைட்டில் மஞ்சம்பட்டி வந்துடும். இந்த ரோட்டில் போனீங்கன்னா சத்திரப்பட்டி. இது எல்லாமே வந்து அலங்காநல்லூர் பாலமேட்டுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கோம் இப்போ. ஸோ ஜல்லிக்கட்டு போன்ற விஷயங்கள் இஸ் அ ஸ்டோன்ஸ் த்ரோ அவே ஃப்ரம் கோரிப்பாளையம், தள்ளாகுளம் கோரிப்பாளையம் அப்படி மாறிடுச்சு இன்னைக்கு. ஓகே, காலேஜஸ் பற்றி சொன்னேன்ல, முதல்ல இங்கே நீங்கள் பார்க்குறது தி அமெரிக்கன் காலேஜ். இவங்க வந்து இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் கேம்பஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. எல்லா கோர்சஸுமே இங்கே இருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அங்கே இருக்கிற மெயின் கேம்பஸையும் தாண்டி இங்கே வந்து கோர்சஸ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். நிறைய புது கோர்சஸ்லாம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அமெரிக்கன் காலேஜ் கேம்பஸ் இங்கே தான் இருக்குது, எக்ஸ்டென்ஷன் கேம்பஸ். உங்களுக்கு அமெரிக்கன் காலேஜ் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், இட்ஸ் அ கோஎட் காலேஜ். இங்கே உங்களுக்கு வந்து எல்லா கோர்சஸுமே இருக்குது. த சேம் டிபார்ட்மெண்ட்ஸ் ரன் தேர் கோர்ஸ் ஹியர், சேம் ஸ்டாண்டர்ட், சேம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு இருக்குது. ஆல் ரைட், லெட்ஸ் கீப் கோயிங். பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது, பஸ் வசதியும் இங்கே இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள் கைஸ், பியூட்டிஃபுல். அப்படியே உங்களுக்கு ரோட் கனெக்டிவிட்டி இருக்கிறனால 10-20 minutes ட்ராவலில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய இடங்கள்லாம் இருக்குது. இந்த மவுண்ட் ரிட்ரீட்ன்ற இந்த ரிசார்ட் இங்கே தான் இருக்குது, ஹவா வேலி. ஸோ இந்த சைட் டெவலப்மெண்ட்டை ஃபுல்லாக கேப்சர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர், பெரிய விஷயங்கள் நடக்குது. நம்ம வெளியில் இருந்தோன்னா நமக்கு அவேர்னஸே இல்லாமல் போயிடும். ஓகே, இங்கே பாருங்கள் பாலமேடு, ஜல்லிக்கட்டு ஃபேமஸ் பாலமேடு. இங்கே லெஃப்ட்டு, லெஃப்ட்டில் அப்படியே சர்வீஸ் ரோடு எடுத்திங்கன்னா பாலமேடு போயிடலாம், பாலமேடு ஜல்லிக்கட்டு. வி ஆர் டாக்கிங் நவு 16 kilometers ஃப்ரம் தள்ளாகுளம் கோரிப்பாளையம் கைஸ். இவ்வளோ தான், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு விதின் அ 16 kilometers டிரைவ். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள் நான் ஸ்கூல் சொன்னேன்ல, ஓகே, பெனியல் சிபிஎஸ்இ அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், ஓகே, நல்ல பெரிய கேம்பஸ் கைஸ் பெனியல் ஸ்கூல். ஸோ இஃப் யூ லுக்கிங் அட் அ ஃபார்ம் ஹவுஸ், சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், ஸ்கூல், காலேஜ் விதின் ஒரு 10 kilometers ரேடியஸில் ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐயர் பங்களாலேருந்து ஒரு 10-12 kilometers, அவ்வளோதான். காஞ்சிரம்பேட்டை, பாலமேடு, அலங்காநல்லூர் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 kilometers, அவ்வளோதான். இது ஃபுல்லாக டோல் ரோடு இதுக்கப்புறம். ஸோ இங்கே வர வரைக்கும் உங்களுக்கு டோலே கிடையாது. ஃபுல்லாக ஃபார்ம்ஸ் கைஸ், நிறைய ஃபார்ம் ஹவுஸ் டெவலப்மெண்ட்ஸ் இந்த சைட் ஃபுல்லாக. ஸோ இன்றைக்கி வந்து லிவிங் வித்தின் 20 kilometers ஆஃப் மதுரை இஸ் ரீசனபிள். இன்னும் ஒரு 10 years பார்த்தீங்கன்னா அது சேச்சுரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 20 kilometers வில் டெவலப் ஃபார் ஹவுசிங், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இன்ஃப்ரா எல்லாம் வரும். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரம் த சென்டர் ஆஃப் மதுரை, தட் இஸ் வைகை ஆறு, தள்ளாகுளம், கோரிப்பாளையம், 20 kilometers of this
எலவேட்டட் காரிடார் அண்ட் ஹைவே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஐயர் பங்களா டெஃபினெட்லி. ஏன்னா அங்கே நீங்கள் பிரிட்ஜ் ஏறுனீங்கன்னா ஃபஸ்ட்டு லேண்டிங் இஸ் ஐயர் பங்களா. ஓ, லிங்கவாடி வந்திருக்கோம். இங்கே பாருங்க, அப்பா சொல்கிறாங்க இங்கே ஃபுல்லாக கொய்யா தோட்டம் தான் அங்கே இருக்கும். லிங்கவாடி இங்கே வந்து கொய்யா பழம் ரொம்ப ஃபேமஸ். ஃபார்மிங் பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த பக்கம்லாம் நீங்கள் வந்து இடம் பார்க்கலாம். பரளி, லிங்கவாடி ஃபுல்லாக ஃபார்மிங்க்கு அருமையான இடங்கள். மொபிலிட்டி இப்போ வந்து உங்களுக்கு தங்குத்தடையே இல்லை இந்த எலிவேட்டட் காரிடார் வந்த உடனே. ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் திங்ஸ் அவுட் கைஸ். அப்படியே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வந்தேன்னா நத்தம் வந்துட்டேன். இப்போ நத்தத்துக்கு போகணுன்னா கூட நீங்கள் வந்து இங்கே கீழே சர்வீஸ் ரோடு எடுத்துகிட்டு போகணும். நம்ம நத்தத்தை தாண்டி நேராக வி ஆர் கண்டினியூவிங் ஆன் த ஹைவே. மூன்று வழி சாலை, ரெண்டு பக்கமும் சேர்த்து ஆறு வழி. அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். அப்படியே நாங்களும் வந்துகிட்டே இருக்கோங்க. ஒரு பொட்டலை கூட நாங்கள் பார்க்கவே இல்லை. ஃபுல்லாக பச்சை பசேர் தான். தென்னங்காடு, மாங்காடு ரெண்டு தான், வெறும் பச்சை பசேர் தான் கைஸ். நம்ம சேலம் தர்மபுரி மாதிரி இந்த பக்கம் டெவலப் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு கைஸ். ஓப்பன் யுவர் ஐஸ், இந்த பக்கம் பாருங்கள். யூ ஹாவ் டு ஓப்பன் யுவர் ஐஸ், மேக் அ ட்ரிப். நீங்கள் பாட்டுக்கு மதுரைக்கு வந்துட்டு வீட்டில் தூங்கி ஏஞ்சிட்டு போயிடாதீங்க. வெளில இருந்து வரவங்கலாம் அப்படியே ஒரு டிரைவ் வாங்க. இந்த ரோட்டை அப்படியே பிடிங்க, நத்தம் தாண்டி வாங்க. அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ஓட்டி பாருங்கள். இங்கே வேற என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக மலை அடிவாரங்களில் தான் அப்படியே ரோடு போகுது. டிரைவே செமையாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு மலை தொடர்ச்சி இருக்குது. அருமை அருமை. ஸோ இப்போ நம்ம வந்து துவரங்குறிச்சி வந்துட்டோம். என்டரிங் துவரங்குறிச்சி. ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல லெஃப்ட் திரும்பணும் டு திருச்சி. இப்போ நம்ம வந்து திருச்சி பைபாஸை பிடிச்சிட்டோம். இது திருச்சி மேலூர் ரோடா? ஓ, திருச்சி மேலூர் ரோடு. மக்களே சூப்பராக. கொய்யா என்ன என்ன ஊர் பாது? கொய்யா ஊர் இந்த கொய்யா பழம் ஊர். ஆ, லிங்கவாடி, லிங்கவாடி. ஆ, லிங்கவாடி கொய்யா பழம் வாங்குறோங்க. கொய்யா பழம் பாட்டு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? எவ்வளோ ஐயா? ஒன்னு சூப்பரா நறுக்கி பொடி வைங்க. வேற தோட்டத்துல இருந்து எடுத்த காய போய் கழுவிட்டு. எல்லாம் சிட்டி பாய்ஸ். நம்மளாம் ஊர் நாட்டாங்க. நம்ம அப்படியே சாப்பிடும். சும்மா பார்க்கதான் இப்படி. கொய்யா பழத்தை கையில கொடுக்க மாட்டாங்களே. இந்த வந்துருச்சுங்க. உப்பு மிளகா அப்படி போட்டு சூப்பரான கொய்யா. மக்களே சூப்பரா உப்பு மிளகா அப்படி போட்ட கொய்யா. ஒரு பைட்டை போட்டு போலாம். அப்பா செம்ம ஸ்வீட். ஜூஸ், ஜூஸ் ஏன் ஜூஸ் போடலாண்ண? நத்தம் கொய்யா. இந்த பக்கம் தோட்டத்தை வாங்கி போடுங்க. ஆ, அந்த ஜூஸ் தான் போயிருது கொஞ்ச நேரத்தில். இந்த வந்து ஃப்ரெஷ்ஷு, தோட்டத்துலேருந்து வந்ததுனால ஜூஸ் அப்படியே இருக்கு. கொய்யானா ஸ்வீட்டு. இன்னில அம்ருதுன்றாங்க அதை. கரெக்ட் தான்.
அப்படியே சொக்கிக்குளம் செவன்த் டே ஸ்கூலுக்கு போன மாதிரி இருக்குது இப்போது. சின்ன வயசில் இதே வேலை தான், தெருவில் கொய்யா வாங்கி சாப்பிட்றது, வீட்டில் வந்து அடி வாங்கிறது. கொய்யாக்கா சாப்பிட்டதுன்னு அடித்தாங்க நம்மளை. கொய்யாக்கா, இழந்த பழம், கொடிக்காப்புளி, ஏன்னா தெருவில் வாங்கி சாப்பிட்டுமா, அதுக்காக அடித்தாங்க. வெரி பேட். நம்மளை பார்த்து அப்படியே கொய்யா வாங்கிறதுக்கு யூ-டர்ன் போட்டாங்க இவங்க. சாப்பிட்றாங்களே கொய்யா, சாப்பிட்றாங்களே அப்படின்ட்டு. எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச ஒரே ஃப்ரூட்டு கொய்யா, அப்புறம் மாம்பழம். அதுப்பா எங்கள் வீட்டில் மாமரத்தில் அப்படியே கொத்து கொத்தாக விளையன். எவ்வளோ மாம்பழம் இருக்குது, எவ்வளோ மா போட்டுன்னே இருப்பாங்க வாய்க்குள்ள பாட்டுக்கு. மிஸ் பண்ணுறோம். தாம்பரம் ட்ரிச்சி ரீச் பண்ணிட்டோம் கைஸ், கம் டு ட்ரிச்சி. ஆனால் நம்ம பைபாஸில் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். காவேரியை கடக்கிறோம். ஓகே, டைம் வந்து ஒரு மணி ஆச்சு. பார்வதி பவன் வெஜ்ஜா? ஓகேயா வெஜ்ஜு, சரி இதை தாண்டி போவோம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். மக்களே, அந்த பக்கம் ஹக்கீம் பிரியாணி இருக்குது, அதனால் யூ-டர்ன் போடுறேன். ஆமாம், கேஎம்எஸ் ஹக்கீம் பிரியாணி. ஆ நைஸ். பெரிய இடங்க, ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. மட்டன் பிரியாணி, நெத்திலி, அது தால்ச்சா, திருச்சி வந்தாலே தால்ச்சா வந்துடும், ரைத்தா வந்துருச்சு. ஓகே, இது பட்டர் சிக்கன் மசாலா. ஆ, ரோட்டி, பட்டர் சிக்கன் மசாலா அண்ட் ரோட்டி கைஸ். எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுவோம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் த பிரியாணி. ஸ்டார்ட் வித் த பிரியாணி. வா. ஓ, சும்மா பஞ்சு மாதிரி இருக்கு. மட்டன். All right guys, let's start. ஓ, செம்மையா இருக்கு. வாவ், பிரியாணி ஜஸ்ட் கால்ட்டு. பிரியாணி வேற லெவல்ல இருக்கு கைஸ். பிரியாணி இஸ் அமேசிங். வாவ், செம. யூ-டர்ன் போட்டது சூப்பர், சூப்பராக. நல்ல பெரிய பீஸை வச்சு சாப்பிடுவோம். சும்மா டெண்டராக இருக்கும் பாருங்கள், பிங்க்காக உள்ளுக்கு. சும்மா இளம் ஆடு, செம்மையாக இருக்குங்க. ஒர்த்துங்க அந்த பிரியாணி. ஹக்கீம் மட்டன் பிரியாணி இதோட சேர்த்து தால்ச்சாவையும் வெங்காயத்தையும் வச்சு ஒரு இறக்கி இறக்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. தால்ச்சாவும் வேறு லெவலில் இருக்குது, சூப்பர். நெத்லி கைஸ் ஃபுல்லாக லைம் புழிஞ்சிருக்கேன். லெட்ஸ் ட்ரை திஸ் அவுட். வாவ், லுக்ஸ் குட் சார். நமக்கு எல்லாம் வந்துருச்சா? சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. சரிங்க சார், என் தேவைன்னா சொல்லுங்கள், எடுத்துகிட்டு. ஓகே, பிரியாணி டாப் கிளாஸு. பிரியாணி ஓகே, சூப்பராக இருக்கு, நல்லா போட்டு சாப்பிடுங்க. எது தாளிச்சாலாம் தேவையான்னு சொன்னீங்கன்னா எடுத்து வந்துடுவேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. சூப்பர் கைஸ். முதல்ல மேலூர் அஞ்சப்பர், அதுக்கப்புறம் மதுரையில் நான் சாப்பிட்ட பிரியாணிகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணால் இந்த கேஎம்எஸ் ஹக்கீம் திருச்சி பிரியாணி, சமயநல்லூர் டோல்கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரியாணி. I rate this number one in all the biryanis I had in this trip.
சூப்பராக இருக்கு. எவ்ரி மவுத் ஹஸ் பீன் டிலைட்ஃபுல் கைஸ். ஓகே டியர் மக்களே, நெக்ஸ்ட் வந்து பட்டர் சிக்கன் அண்ட் ரோட்டி. யா வாருங்க, சூப்பராக இருக்கு. இதுவும் செம்மையாக இருக்கு, பட்டர் சிக்கன் ரோட்டி. டாப் பிளேஸ் கைஸ், கேஎம்எஸ் ஹக்கீம். தாராளமாக சாப்பிடலாம். வேற பாய், வேற தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன். இங்கே கவனிங்க, பிரெட் ஹல்வா. இப்போ சாப்பிட்டா தான் நமக்கு கல்யாணத்தில் சாப்பிட்ட ஃபினிஷ் கிடைக்கும். பிரெட் ஹல்வா மக்களே, பல பல பலன் இருக்கா. நல்லா இருக்கு, ரொம்ப தகட்டில் மைல்டாக இருக்குது, நெய் தூக்கலாக இருக்குது. அந்த பிரெட்டை வறுப்பாங்கல்ல, நைஸ். அந்த விதை பேர் என்ன? இல்லை இல்லை, சாரப்பு இல்லை, சா இன்னொரு வெள்ளை விதை போ. இது வெள்ளரி விதை, வெள்ளரி விதை தானே போட்டிருக்கீங்க? இல்லை சார், அது கூடையா? ஆ, முழுது வெள்ளரி விதையெல்லாம் போட மாட்டாங்க. அதான் போட மாட்டாங்க மக்களே. இது என்ன பருப்பு, அவங்கள்ட்ட கேட்டால் அவங்களுக்கு தெரியல சர்வ் பண்ணுறவங்களுக்கு, பட் செம்ம டேஸ்டியாக இருக்குது சாப்பிட்டா. சூப்பர் காய்ஸ், கம் டு ஹக்கீம். எல்லாமே செம்மையாச்சு. வண்டர்ஃபுல் பீப்புள், திருச்சி கேஎம்எஸ் ஹக்கீம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஸ்டாப் அட் ஹக்கீம் கைஸ், கேஎம்எஸ் ஹக்கீம் இஸ் ரியலி பியூட்டிஃபுல், ரொம்ப ஒர்த்து. அந்த பிரியாணி வந்து இட் இஸ் ஒர்த் இட், செம்மையாக இருந்துச்சு. வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க பயணத்தை தொடருவோம், மெட்ராஸ் போய் சேரணும். இன்னும் 300 கிலோமீட்டர் இருக்குது, லெட்ஸ் கோ. ஓகே மக்களே, ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஹக்கீம் பிரியாணியிலேருந்து 100 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்துட்டோம். இன்னும் சென்னைக்கு வந்து 200 கிலோமீட்டர் தான், மணி வந்து 3:20. ஸோ 6 மணிக்குள்ளே வந்து கண்டிப்பாக போய் சேர்ந்துருவோம். அனதர் 150 கிலோமீட்டர்ஸ் டு கோ கைஸ். டைம் இப்போ வந்து 4:00. ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் அப்படியே நான் ஸ்டாப்பாக வந்திருப்போம். ஸோ ஒரு டீ பிரேக் எடுப்போம். ஸோ ட்ராவல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி லைஃப் என்ஹான்சிங் கைஸ், லைஃப் சேஞ்சிங்னு சொல்ல மாட்டேன், என்ஹான்ஸ் யுவர் லைஃப், ஓப்பன் அப் யுவர் மைண்ட், இன்க்ரீஸ் யுவர் பவுண்ட்ரிஸ், உங்கள் எல்லைகளை விரிவாக்கும், உங்கள் சிந்தை, உங்களுடைய அறிவு திறனை வந்து இன்னும் மேம்படுத்தும். ஏன்னா ஒரு ஷெடியூலை பிரேக் பண்ணுறீங்க, அதை நீங்கள் டெய்லி பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில். வெளியில் வரும்போது தான் யூ பிரேக்கிங் தட் ஷெடியூல். அப்போ இப்படியும் வாழலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும். இப்போ டிஜிட்டல் நோமேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சரில் யூ கேன் பி எனி பிளேஸ் இன் த வேர்ல்டு அண்ட் யூ கேன் ஒர்க். நிறைய கண்ட்ரீஸ் வந்து டிஜிட்டல் நோமேட் வீசாஸ் கொடுக்குறாங்க. கேனடா கிவ்ஸ் யூ அ டிஜிட்டல் நோமேட் வீசா. நீங்கள் உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் நீ யூ கேன் ஒர்க். ஓகே, ஏ டு பி வந்துருச்சு. எந்த ஊருந்தான்னு தெரில எனக்கு. நான் பைக்கில் வந்தாலும் இங்கே தான் பிரேக் எடுப்பேன். ஸோ இங்கே ஜம்முன்னு ஒரு காஃபி அடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக வீடு போய் சேர்ந்துடலாம். தயிபூரி வந்திருக்கு கைஸ், தயிபூரியும் காஃபியும் அடிக்க போகிறோம். அட்டாக் பண்ணுவோம் தயிபூரி. நான் ரொம்ப சாப்பிட்டதில்லை, நார்த் இண்டியன்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்ன்றாரு. இருக்கிறவங்கெல்லாம் வடக்குங்க தானே, வேறு யார் இருக்கா இப்போ முதல்ல? ரெண்டு காஃபி சுகர் இல்லாமல் ஒரு நார்மல் நார்மல்
பர்ஸ்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் வாய்க்குள்ள. ஓகே. குட். திண்டிவனம் வந்துட்டோம். அடுத்த ஸ்டாப் வந்து சென்னை தான். We made it in good time guys. நல்ல ரோடு, எங்கேயுமே தங்கு தடை இல்லை. பொழுது சாஞ்சிருச்சு இன்னைக்கு. நல்ல ஒரு பயணம், நல்ல ஒரு நாள் கைஸ். காரை நிப்பாட்டினேன் ஜஸ்ட் டு ஷோ யூ கைஸ் திஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைம்ஸ் ஆஃப் த டே. சந்தி வேளை, சன்செட் பாருங்க. சூரியன் எப்படி அஸ்தமிக்கிறான். ஐ ரியலி என்ஜாய் திஸ் கைஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு வாட்ச் திஸ் ஃபார் 1 minute அண்ட் கீப் கோயிங். Love it. I really love it. இதான் பொன் மாலை பொழுது, the golden evening. Beautiful. Enjoying this guys. போலாம் வாங்க. ஓகே பீப்புள், ஃபைனலாக நம்ம சென்னை வந்தாச்சு. So we enjoyed bringing the Madurai trip vlogs to you guys. நீங்களும் சில விஷயங்கள்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ சீக்கிரமாக நம்ம அடுத்த ட்ரிப்பு போவோம், அதில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான சாம் லிஷி. நன்றி. பாய் பாய்.